தீபாஞ்சலி. சோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கோனிகா மினால்டாவோட 205i மாடல பத்தி பார்க்க போறோம். இந்த மாடல் வந்து 206 ஓட ரீப்ளேஸ்மென்ட் ஆக்சுவலி. சோ இந்த மாடலோட ஃபீச்சர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சோ வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு மினிட்க்கு இது வந்து 20 காப்பீஸ் வந்து நம்மளால இந்த மாடல்ல எடுக்க முடியும். சோ செகண்ட் ஃபீச்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வார்ம் அப் டைம், அதாவது ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே, இந்த மிஷினுக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே காபி எடுக்க ரெடி ஆகிறதுக்கு தேவைப்படுற டைம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 15 செகண்ட்ஸ் அப்ராக்சிமேட்லி. நெக்ஸ்ட் கோனிகா மினால்டாவோட டோனர் டெக்னாலஜி பத்தி பார்க்க போறோம். சோ இட் இஸ் கால்ட் அஸ் சிமெட்ரிக் HD பாலிமரைஸ்ட் டோனர். சோ இதுதான் இதோட நேம். இது வந்து ரொம்ப யூனிக் ஆனது. அண்ட் இதோ இதுல இருந்து வர்றதுனால இதோட பிரிண்டோட குவாலிட்டி வந்து ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். And we have a display. இங்க பாத்தீங்கன்னா this is display. இதோட display வந்து 5-line display இது actually. So next வந்து paper tray. இதுதான் வந்து paper tray. Paper tray வந்து 250 sheets வந்து இந்த இது வந்து accommodate பண்ணும். So இதுவும் வந்துட்டு எப்படின்னா A5 ல இருந்து A3 வரைக்கும் we can have. So next வந்து bypass tray. இதுதான் வந்து bypass tray. Bypass trayல வந்து 100 sheets வந்து accommodate பண்ணலாம். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா காப்பி, பிரிண்ட், ஸ்கேன், இது மூணுமே வந்துட்டு அப் டு A3 பேப்பர் சைஸ் வரைக்கும் வி கேன் ஹேவ். சோ இது மூணும் அவ்வளவுதான். நெக்ஸ்ட் வந்து இதோட பிரிண்டிங் எப்படின்னு பாத்தீங்கன்னா, திஸ் இஸ் நெட்ஒர்க் பிரிண்டிங். அப்படின்னா உங்களுக்கே தெரியும், இப்போ 4-5 கம்ப்யூட்டர் இருக்கு அப்படின்னா, சோ அதெல்லாம் சேர்த்து பண்றதுதான் வந்து நெட்ஒர்க் பிரிண்டிங். இதுக்கப்புறம் வந்துட்டு என்னன்னா நெட்ஒர்க் கலர் ஸ்கேனிங், இதுவும் வந்துட்டு ஸ்கேன் பண்றதும் வந்துட்டு அப் டு A3 சைஸ் வரைக்கும் நம்மளால ஸ்கேனிங்கும் பண்ணிக்க முடியும். சோ இப்போ நம்ம ஸ்கேனிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. சோ ஸ்கேனிங்ல வந்துட்டு என்னெல்லாம் எப்படியெல்லாம் ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்கேன் டு மெயில் பண்ணலாம், ஸ்கேன் டு SMB பண்ணலாம், ஸ்கேன் டு USB பண்ணலாம். USBன்றது இங்க பென்ட்ரைவ் தான் மென்ஷன் பண்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கேன் டு FTP பண்ணலாம். சோ இதெல்லாம் தான் வந்துட்டு பண்ண முடிய விஷயங்கள். பண்ற ஃபார்மேட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா JPG, TIFF, PDF. சோ இதெல்லாம் தான் இந்த ஃபார்மேட்ஸ்ல எல்லாம் வி கேன் ஸ்கேன். சோ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மொபைல் பிரிண்டிங்னு பார்த்தோம்ல. சோ மொபைல் பிரிண்டிங் வந்துட்டு போத் ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் அஸ் வெல் அஸ் ஆப்பிள் யூசர்ஸ் ரெண்டு பேருமே வந்துட்டு மொபைல் பிரிண்டிங் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இதுல பிரிண்ட் ஸ்கேன் ரெசல்யூஷன் இருக்கு இல்லையா. சோ இந்த ரெசல்யூஷன் வந்து 600 DPI நமக்கு இருக்கு இதுல. அண்ட் மல்டிபிள் காப்பீஸ், அது வந்து அதாவது ஒரு ஒரிஜினல் வச்சுட்டோம் அப்படின்னா காப்பி எடுக்கும் போது சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வந்து 1 to 999 காப்பீஸ் வந்து நமக்கு சிங்கிள் ஸ்ட்ரோக்ல வி கேன் ஹேவ். அண்ட் இது ஒரு ஜூமிங், அதாவது ரிடக்ஷன் அண்ட் என்லார்ஜ்மெண்ட், அது வந்து எவ்வளவு இருக்கும்னா 25 to 400% வி ஹேவ் த ஜூமிங் பவர். அண்ட் 2-in-1, 4-in-1 அப்படின்னு இருக்கு, அதாவது ரெண்டு ஒரிஜினல் காப்பி இருக்கு அப்படின்னா அது நம்ம காப்பி எடுக்கிறச்சுல அந்த ரெண்டு காப்பியும் சிங்கிள் A4 ஷீட்ல பக்கத்துல நமக்கு கிடைக்கும். சோ இதுதான் வந்து 2-in-1, 4-in-1. அண்ட் இதை வந்து நம்ம ஜென்ரலா உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்லணும்னு பாத்தீங்கன்னா மைக்ரோ ஜெராக்ஸ், மினி ஜெராக்ஸ் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சொல்லியிருப்போம். சோ இதுக்கப்புறம் இதோட பிரிண்டிங்கோட ஸ்பெஷல் ஃபீச்சர் சொல்லிடுறேன். சோ இதுல வந்துட்டு புக்லெட் பிரிண்டிங், செக்யூர் பிரிண்டிங் இப்படின்லாம் இருக்கு. சோ செக்யூர் பிரிண்டிங் அப்படின்றது என்னதுன்னா, நம்ம பிரிண்ட் கொடுக்கும் போதே வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட், நமக்கு பிடிச்ச பாஸ்வேர்ட் வந்துட்டு நம்ம அதுல செட் பண்ணிடலாம். சச் தட் நம்ம வந்துட்டு திரும்பவும் அந்த பேப்பரை பிரிண்டர்ல இருந்து எடுக்கிறச்சுல நமக்கு நம்ம எந்த பாஸ்வேர்ட் போட்டோமோ இந்த பாஸ்வேர்ட் நம்ம திரும்பவும் போட்டுட்டு வி கேன் ஹேவ் த டாக்குமெண்ட். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா அக்கவுண்ட் டிராக்கிங் தான் பார்க்க போறோம். சோ இது வந்து ஒரு ஆபீஸ் செக்டர்ல ஒரு 50 மெம்பர்ஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இவங்க ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்துட்டு அதை ஆக்சஸ் பண்றதுக்கு தனியா ID கொடுத்துருவாங்க. சச் தட் மிஸ்யூஸ் ஆகாது, வேற எதுவும் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. சோ இதோட மேக்சிமம் மெம்பர்ஸ் வந்துட்டு 50 மெம்பர்ஸ் வந்து தே கேன் ஹேவ். சோ நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா வெயிட், இந்த மிஷினோட வெயிட் வந்துட்டு 28 kg. சோ தென் வந்துட்டு இதோட சைஸ் வந்துட்டு 2 feet 2 feet, அப்ராக்சிமேட்லி 2 feet 2 feet இருக்கும். சோ நெக்ஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதோட ஃபுல் டோனர், இந்த மிஷின் வந்து நமக்கு கொடுக்கும் போதே ஃபுல்லா இதோட ஃபுல் டோனரும் கொடுத்துருவாங்க. இந்த ஃபுல் டோனர் வந்து 13,000 காப்பீஸ் வரைக்கும் அப்ராக்சிமேட்டா நம்மளால எடுக்க முடியும். சோ நெக்ஸ்ட் வந்து இதெல்லாம் வந்துட்டு பேசிக்கா இந்த மிஷின்ல வந்துட்டு நமக்கு கிடைக்கிற விஷயம். சோ இது மட்டும் இல்லாம நம்ம ஆப்ஷன்லாம் நமக்கு நீட் ஏத்த மாதிரி வி கேன் ஆட். சோ இந்த ஆப்ஷனல்ல என்னெல்லாம் ஆட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஆட் பண்ணலாம், தென் RADF. இந்த RADF பாத்தீங்கன்னா வந்து 130 ஷீட்ஸ் வரைக்கும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். சோ இதுக்கப்புறம் வந்துட்டு ட்ரே, அதுவும் நம்மளோட ஒர்க் லோடுக்கு ஏத்த மாதிரி நம்மளோட ட்ரேவும் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து மேக்சிமம் வந்து 4 trays வரைக்கும் நம்மளால ஆட் பண்ணிக்க முடியும். ஈச் ட்ரேக்கு வந்துட்டு 250 ஷீட்ஸ் வந்து இதோட கெப்பாசிட்டி. இது இல்லாம லாஸ்ட் வந்து ட்ராலி, இங்க பாக்குறீங்க இல்லையா. சோ இதுதான் வந்து இதோட ட்ராலி. சோ இதுவும் வந்துட்டு நமக்கு ஆப்ஷன். சோ இந்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் இவ்வளவுதான். லாஸ்ட் வீடியோல வந்துட்டு கியோசராவோட 2020 மாடலை பத்தி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் இருக்கும்.
சோ இப்ப பார்க்காதவங்க அத போய் செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஒருவேளை யூஸ்ஃபுல்லா இருந்தது உங்களுக்கு பெனிஃபிட்டா இருந்துச்சுனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வரதுக்கு பெல் ஐகான் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் our சேனல். தேங்க் யூ.